ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் நானா பேசுகிறேன், நானாஸ் பானிபூரியிலேருந்து. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய 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 சம்பவம் நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் தான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சென்னை வந்து சேர்ந்தோம். ஓகேயா? ஸோ சென்னை வந்து கிளியர் பண்ணி, கஸ்டம்லாம் கிளியர் பண்ணி வெளியாகிறதுக்கு மணி வந்து ஒரு 8 something ஆயிடுச்சு. 8 something வந்து லக்கேஜ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு, லக்கேஜ் எடுத்துகிட்டு நடந்து வரும்போது எங்களை கஸ்டம்ல பிடிச்சாங்க. ஓகே, என்னத்துக்கு பிடிச்சாங்கன்னா, நகைக்கு. பிகாஸ் நகை எடுத்துகிட்டு வரல, நகை போட்டிருந்தோம். அதாவது நான் தாலி சங்கிலி போட்டிருந்தேன், ஹஸ்பண்டும் ஒரு சங்கிலியும் ஒரு காப்பும் போட்டிருந்தாங்க. ஓகேயா? ஸோ நகையை பிடிச்சிட்டோன்னே என்னை வந்து தாலியை வந்து வெளியாக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் தாலியை என்னால் வெளியாக்க முடியாது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபைட் பண்ணார். ஒரு இந்தியனாக நாங்கள் எப்படி தாலியை வெளியாக்குது? என் தாலியை நான் வெளியாக்குனதே கிடையாது. இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் வெளியாக்குனதே கிடையாது. அப்போ அங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் ஒன்றும் இந்தியன் கிடையாது, நீங்கள் மலேசியன் தானே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு கட்டம் முடிக்கும் போது, நகை இது வந்து எங்கள் மேலே தப்பு தான், எங்களுக்கு தெரியாது இப்போ உள்ள லா என்ன ஏதுன்ட்டு. ஐ வாஸ் நாட் அவேர். ஓகே, ஸோ வென் ஐ வாஸ் நாட் அவேர் நான் சொன்னேன், எங்களால் நகையை வந்து எங்களுக்கு தெரியாது, ஸோ இதுக்கு என்ன செய்யணும், என்ன பெனால்ட்டி கட்டணும், என்ன செய்யணும்னு எங்ககிட்ட சொல்லுங்கன்ட்டு எங்களை 2.5 மணி நேரம் நாய் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க இந்தியன் கஸ்டம்ஸில். ஓகேயா? 2.5 மணி நேரம் லிட்ரலி நான் கெஞ்சினேன் அவங்கக்கிட்ட. ஓகேயா? என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்ட்டு என் ஹஸ்பண்டோட நகை எல்லாமே எடுத்துட்டாங்க. நான் வந்து என்னால் வெளியாக்க முடியாதுன்னு சொன்னேன். அவங்க வந்து அதோட நான் ஃபைட் பண்ணனால என்கிட்டேருந்து எதுவுமே எடுக்கலை, ஹஸ்பண்டோட எடுத்தே ஆகணும்ன்ட்டு எடுத்துட்டாங்க. ஓகேயா? இப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 20 grams தான் எடுத்துகிட்டு வர முடியும் உள்ளுக்குன்ட்டு. ஓகே, எங்களோட நகையை பிடிச்சி வச்சுருக்கிற போது 1 நாள் பிடிச்சாங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் காதால் கேட்டேன், அவங்கக்கிட்ட சொன்னாங்க 10 gram தான் நகை எடுத்துகிட்டு வர முடியும்ட்டு. ஓகேயா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது உண்மை எது பொய் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. எங்கள் நகையை பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு வந்து என்கிட்ட வந்து 6 lakh வெளி கேட்டாங்க. அதாவது மலேசியா காசு வந்து nearly to 30k. ஓகே, 30+. ஓகேயா? நான் சொன்னேன் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, என்னால் அவ்வளோ காசு கட்ட முடியாது, என்ன செய்யணுமோ லா படிப்போங்க. எனக்கு அந்த நகை வந்து இது அது வந்து என்னோடய கேஷுவல் வேறான ஒரு நகை. நாங்கள் வந்து நகை வந்து விற்கிறதுக்கோ எதுக்குமே எடுத்துகிட்டு வரல. நான் அதோட நான் வந்து என் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களும் வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா, நகையை வந்து வச்சிக்க சொன்னாங்களாம். ஏர்போர்ட்லேருந்து வெளியாகும் போது, நகை எடுத்துகிட்டு வெளியாகும் போது எந்த சார்ஜஸுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதே நான் ரிப்பீட் பண்ணேன். அப்புறம் என்னை மிரட்டினாங்க, லீகலி என்னை மிரட்டினாங்க. வெளியாகும் போது நகை கிடைக்குமா கிடைக்காதே எங்களுக்கு தெரியாது, நகை இருக்குமா இருக்காதான்னு எங்களுக்கு தெரியாது இப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட ஆஃபீஸோட எல்லா பிக்சருமே நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது நான் சொன்னேன் அவங்ககிட்ட, எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல முடியும்? ஓகேயா? நகை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம், கண்டிப்பாக அதுக்குன்ட்டு ஒரு லா ப்ரொசீஜர் இருக்கும். நான் சொன்னேன், நகை பரவாயில்ல நீங்கள் வச்சிங்க, நான் வந்து வெளியாகும் போது நான் வந்து எடுத்துகிட்டு நான் வெளியாகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இங்கே நான் வந்த காரணமே திருப்பதிக்கு தான், ப்ரேயர்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்தேன். வேறு எந்த நோக்கமோ இல்லை, எந்த விசிட்கோ எதுக்குமே நான் வர கிடையாது. வந்தது திருப்பதிக்கு போகணும், திருத்தணிக்கு போகணும், ஆறு படை பார்க்கணும், வரணும். இவ்வளோ தான் நம்மளோட மெயின் தாட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, முடியவே முடியாதுன்னு ஒரு ஆஃபீஸர் சொன்னார். அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டோன்னே அவங்க சொல்லிட்டோன்னே நான் சொன்னேன், இல்லை நகையை வச்சுக்கிட்டு சீல் பண்ணிவிட்டு என்கிட்ட ரிசிப்ட் கொடுங்கட்டு. அவங்க என்கிட்ட ரிசிப்ட் கொடுத்துட்டு என்னை வந்து ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், அதாவது அங்கேருந்து கொஞ்சம் தூரம், அங்கேருந்து மீனம்பக்கம் கிட்டே வர சொன்னாங்க. சரியா? ஸோ ஏர்போர்ட்லேருந்து நகை அவங்கக்கிட்ட தான் இருக்குது, இப்போ வரைக்கும் நகை அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நகையை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஓகே, நகை கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு அங்கே போகணும், அங்கே வெளியாகும் போது அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து என்னை பார்த்து சொன்னார், அங்கே வந்து சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, ஃபியூ 1000 rupees கேட்பாங்க, ஏன்னா வந்து அவங்க ஹேண்டில் பண்ண சார்ஜஸ் இருக்கும், அதை கட்டிட்டு நீங்கள் வெளியாகும் போது உங்கள் நகையை நீங்கள் எடுத்துக்கலான்ட்டு அங்கே உள்ள ஒரு ஆஃபீஸர் தான் என்கிட்ட வந்து சொன்னார். இங்கே வந்து பார்த்தா அவர் 300,000 கேட்குறாரு நகையை எடுக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எங்களால் வந்து திருப்பதி இன்னைக்கு போக முடியல, அந்த பிளான் கேன்சல் ஆச்சு, திருப்பதி நாளைக்கு போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் திருத்தணிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகேயா? எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கடைசியாக நான் வந்து மலேசியன் எம்பசி கால் பண்ணேன். மலேசியன் எம்பசி வந்து என்னை 30 minutes கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது கஸ்டம்ஸில் கேட்டேன், சார் என்னோட ஃப்ரெண்டு 3 பேர் இதே மாதிரி தான் நகையை வச்சு போகும்போது எடுத்துகிட்டு போனாங்க, எந்த சார்ஜஸுமே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க எங்கிட்ட சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னுக்கு தான் வந்து லா மாற்றினாங்க. அதாவது இன்னைக்கு வந்து மண்டேவா, இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே மண்டே,
அதாவது சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே தான் லா பார்த்திருக்காங்க. ஸோ எனக்கு லா பற்றி நான் டெய்லி எனக்கு அப்டேட் கிடையாது, ஓகேயா, எனக்கு தெரியாது. சொன்னேன் எனக்கு தெரியாது சார் இது பற்றிலான்ட்டு சொல்லும் போது, இல்லை இப்போ தான் நாங்கள் மாற்றுறோம், இப்போ வந்து சார்ஜஸ் இருக்கோன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார் 10% வந்து. ஸோ இந்த ரெண்டு நாள் மின்னுக்கு மாற்றின ஒரு லாவை எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது, ஓகேயா. நான் என் சைட்லேருந்து மிஸ்டேக் இல்லைன்னு நான் சொல்ல, மிஸ்டேக் இருக்குதான். இருந்தாலும் ஏன் ஒரு இந்தியன் மலேசியனை இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணணும்? எனக்கு வந்து இது வந்து இந்தியன் எம்பசி, மலேசியன் எம்பசிக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து சட்டர்டே போகும்போது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. யார் யார் இது கோத்ரூ பண்ணியிருக்கீங்க, தயவு செய்து ஒரு மலேசியன் இந்தியன் இந்தியாவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்தியாவில் என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஓகேயா. சாமி கும்பிட வந்தோம், ஆனால் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை, அழகாக பேசியிருக்கலாம், 2.5 மணி நேரம் நிற்க வச்சு எவ்வளோ கேவலமாக நடத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கிறாங்க எங்களைய. எதேதோலாம் ஷேர் பண்ணி வைரல் பண்ணுறீங்க, தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நகை வந்து ஏர்போர்ட்டில் இருக்குது, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெளியாகிட்டோம் ஏர்போர்ட்லேருந்து, சரியா. நாங்கள் வெளியாகும் போது நாங்கள் நகை எடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த நகையை வந்து நாங்கள் எந்த பர்பஸ்க்காக, நான் ஒளி வச்சு கூட நகை எடுத்துகிட்டு வரல, போட்டுட்டு வந்து ஒரு நகை. அண்ட் நவம்பர் வரும்போது கூட அதே நகை தான் நாங்கள் போட்டிருந்தோம், அதோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. நவம்பரில் போட்டு வந்த நகை தான் நாங்கள் இப்பயும் போட்டிருக்கிறோம், அண்ட் அது ஒரு டெய்லி யூசேஜான ஒரு நகை. ஈவன் நாங்கள் ஜேபியில் இருக்கும் போது கூட அதே நகை தான் போட்டிருந்தோம், தவிர நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒளி வச்சு பேக்கில் திரிச்சு வச்சு துணிக்குள்ளே வச்சு அப்படிலாம் எதுவுமே நாங்கள் போட்டு வர்ற கிடையாது. நான் நார்மலாக என்ன நகை போடுவோமோ அது நகை தான் நாங்கள் போட்டு வந்தோம். ஸோ எங்களோட பர்பஸ் எதுவுமே கிடையாது இங்கே, நாங்கள் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. பர்பஸ் ஆஃப் அஸ் விசிட்டிங் இஸ் அ டூரிஸ்ட், ஹோட்டல் புக் பண்ண இது இருக்குது, என்னதுக்கு வந்தேன்ட்டு இருக்குது, சாமி கும்பிட்றதுக்கு திருப்பதியில் புக் பண்ண டிக்கெட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும் போது அண்ட் ஐம் ஸ்டில் ட்ரிட்டட் லைக் திஸ். ஸோ காய்ஸ், நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்கன்னா நான் என்ன செய்யணும், என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், நான் இந்த சாட்டர்டே நான் போய் பார்க்கணும், காலையில் சாட்டர்டே வர சொல்லியிருக்காங்க, அண்ட் ஸ்டில் என்னால் பேமெண்ட் செய்ய முடியாது, நான் சொல்லியிருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. எவ்வளையோ நடந்துச்சு, என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க தான் போகிறேன். எவ்வளோ எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ கேவலம், ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் 7 லட்சம் எழுதுறாரு, அழைச்சிட்டு 5 லட்சம் எழுதுறாரு, பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட, என்ன சார் இப்படி உரைச்சிட்டீங்க, போட்டோம் பொழைச்சி போட்டோன்றாங்க. இது இந்தியா, என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறீங்க? ஒரு மலேசியன் இந்தியன் இந்தியாவுக்கு வரவங்கள ஏன் இவ்வளோ கேவலமாக நடத்துகிறீங்க? இந்தியா கஸ்டம்ஸில் 10 கிராம் நகை தான் போட்டு வர முடியும்னா நகை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, நகை போட்டு வர மாட்டோம். எங்களோட இந்த தாலி, இந்த தாலி இது கூட 10 கிராம் சங்கிலி போடாமல் கயிறில் போட்டால் கூட அது 10 கிராமில் தாலி போட முடியாது. தாலி அவுத்து வச்சுட்டு தான் நாங்களாம் வரணும் அப்படின்னா. நாளைக்கு காலையில் திருப்பதிக்கு போகிறேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு திருத்தணி எங்கள் அப்பா முருகரை பார்க்க போகிறேன். என்ன பண்ணாலும் சரி, ஆக்சுவலி நான் நிறையா விஷயம் வந்து டிக்டாக்ல எடுத்துகிட்டு வந்ததில்ல, சிரிச்சு சிரிச்சு தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு இந்தியன் மலேசியன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் உட்காந்துட்டு, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க தான் போகிறேன், ஓகேயா கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், யாரெல்லாம் ஹியர் பண்ணீங்களோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், என் யாரெல்லாம் ஊருக்கு வரீங்களோ பார்த்து வாங்க, தயவு செய்து நகை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், நகை போட்டு வராதீங்க. என் நகை போட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மொதல் போய் டிக்ளேர் பண்ணுங்கள், ஓகே கைஸ், தேங்க்யூ.